ஹலோ நண்பர்களே வணக்கம் என்னுடையம் ரவிசங்கர் இந்த வீடு நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் பற்றி பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சலாம் டிஎம் வாட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி சரி அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே டிஎம் வாட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமினரலைஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க வாட்டரில் இருக்கிற அயான்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பியூரஸ்ட் வாட்டர் வேணும் சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸ்க்கு வந்து இந்த டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி சில்லருக்கு வந்து டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லை டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இன்னும் கொஞ்சம் சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க ஆர்ஓ வாட்டர்லேயும் அப்படிதான் வந்து சால்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம் சேஃப் டிஎம் வாட்டர்லேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ஸை ரிமூவ் பண்ணி பியூரஸ்ட் வாட்டரை வந்து நம்ம எடுத்து நம்ம எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு உள்ளே வந்து அந்த ஸ்கேலிங் ஃபேக்டரோ இல்லாட்டி ரஸ்ட் ஃபார்மிஷனும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தடுக்கலாம் அதுக்காக தான் வந்து இந்த டிஎம் வாட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மினரலைஸ் மினரல்ஸ் அதை எடுத்துடுறாங்க ஆர்வோலியும் சேர்ந்து தான் மினரல் வந்து எடுத்துடுறாங்க ஓகே அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அயனை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண எக்ஸ்சேஞ்சில் என்னென்னா மாற்றுவடி இப்போ நான் இருக்கேன் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இன்னொருத்தர் வந்து இருக்கிறேன்னா எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி தான் அயனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா கேடையான் அனையான்னு சொல்லி ஒரு ரெசின்ஸ் இருக்குது கேட்டான் ரெசின் அனையான் ரெசின் அப்படின்னு சொல்லி எப்படி ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நார்மலாக நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பெட் இருக்கும் இந்த பெட்டில் வந்து ஹெச் ப்ளஸ் இது வந்து ஓஹெச் மைனஸ் சரிங்களா இங்கே ஹெச் ப்ளஸ் இங்கே ஓஹெச் மைனஸ் ரெஜின் இருக்கும் இது வந்து ஏனியான் கேட்டையான்னு சொல்லுவோம் கேட்டையான் இது வந்து ஆனியான்னு சொல்லுவோம் இங்கே என்னென்னா ஒரு ரிசன்னா ஒரு பேசிக்காக இங்கே ஒரு அயன்ஸ் இருக்குது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்குது இங்கே நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் ஏன்னா நான் கொடுக்க போகிற வாட்டர் வந்து ஒரு பூமியிலேருந்து எடுத்த வாட்டராக இருக்கலாம் இல்லை சப்போஸ் ஒரு ஏரியிலேருந்து எடுத்துக்கலாம் அந்த வாட்டர் இருக்கலாம் அந்த வாட்டரில் நிறைய சால்ஸ் இருக்கும் அயன்ஸ் நிறைய சால்ட் அயர்ன்ஸ் தான் சொல்லுவோம் அந்த சால்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அந்த சால்ஸ்லாம் எப்படி எடுப்போம் அப்படின்னா ஒன்று ஆர்வோ பிளான்ட்டில் வந்து ஃபில்டரைஸ் பண்ணி எடுத்துடுவோம் இந்த ப்ராசஸ் அப்படின்னு நினைச்சு பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இந்த ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் இந்த ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இருக்குல்ல இப்போ நான் வாட்டரில் ஒரு எக்ஸாம்பிளாக போனால் சிஏசிஎல்னு வச்சுக்கோங்களேன் கால்சியம் குளோரைடு இப்படி இருக்குது இந்த கால்சியம் குளோரைடில் இந்த கால்சியம் குளோரைடில் இது வந்து பாசிட்டிவ் ஐஆன்ஸு இந்த இது வந்து சிஏல வந்து மை நெகட்டிவ் அயான்ஸ் ஓகேங்களா இது கேட்டியான அயான்ஸு இது நெகட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த வாட்டரை வந்து வா இது இது வந்து டோட்டலாக வந்து ஹெச் டூஓ வாட்டருக்குள்ளே இருக்கிறது இந்த சால்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் இது உள்ளே நம்ம ஊற்றுறேன் நான் அப்படியே ஊற்றிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் என்ன ஆகும்னா இந்த இந்த ப்ளஸ் அயான்ஸ் இந்த ப்ளஸ் அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது நான் ஆள் மாறாட்டம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி கோல்மால் பண்ணுறது இந்த கேரியான அயான்ஸ் இந்த ஹெச் பிளஸ் அயான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது இப்போ கீழே வரும்போது என்ன ஆகும்னா ஹெச் ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் தான் இருக்கும் இப்போ இது நான் சொன்னது இந்த சிஏ வந்து இங்கே போய் அப்படியே ஆள் பண்ணி ஹெச் ப்ளஸ் வந்து வெளியே அனுப்பிடுது இப்போது ஹெச் பிளஸ் வந்து வருது ஹெச் அப்போ என்ன வந்தால் ஹெச் பிளஸ் சிஎல் ஹயான்ஸ் வந்து இங்கே வருது கரெக்டாக இந்த இடத்துல வந்துடுது ஓகே அப்போது இங்கே ஓஹெச் மைனஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஓஹெச் மைனஸ் என்ன பண்ணால் இங்கே ஒரு ஆள் நடக்கும் எப்படி இந்த அயான் ஐயன் இந்த மைனஸ் ஐஆன்ஸ் இருக்குல்ல இது போய் அப்படியே இங்கே உட்காந்துக்குவோம் சரிங்களா அப்போ சிஏல வந்து இங்கே உட்காந்துடுவோம் இந்த ஓஹெச் வந்து வெளியே வந்துடும் அப்போது ஹெச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இது வழியாக போகும் அப்போ இங்கே என்ன எடுத்துகிட்டேன்னா கேல்சியமோ கால்சியம் குளோரைடு ரெண்டுத்தையும் தூக்கிட்டேன் அப்போ கால்சியம் குளோரைடு ரெண்டுத்தையும் தூக்கிட்டேன்னா சால்ஸை வந்து வெளியே எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் ஹெச் ப்ளஸ்ஸு ஓஹெச் மைனஸ் நார்மலாக வந்து ஹைட்ரோஜன் அயான்ஸு இப்போ இப்படி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக ஹெச் டூ ஓ வாட்டர் பியூரஸ்ட் வாட்டர்னா ஹெச் ஓ தான் இருக்குது அப்போ நான் இங்கே என்ன எடுத்துகிட்டு ஹெச் ஓ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் உள்ளே சரிங்களா புரிஞ்சுதுங்களா இதுதான் பேசிக் ஜென்ரல் விஷயம் இது வந்து நம்ம எப்படின்னா கெமிஸ்ட்ரி மூலியமாக போய் ஆறு அப்புறம் வந்து ஹெச் அப்புறம் ஆறு ஓஹெச்சு அப்புறம் வந்து இந்த ஃபார்முலா போட்டு அப்படி பண்ணுறத விட நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிறது பெஸ்ட்டு என்ன நடக்கும் டிஎம் பிளான்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அயான்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் போது அவ்வளோதான் இங்கேருந்து வரும்போது இங்கே என்ன ஆகுனா நார்மலாக ஆசடிக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில இது வந்து ஆசடிக்கு ரேஷியோவில் இருக்கும் அந்த அசிடிக் ரேஷியோவில் இருக்கும்போது கேஸ் ஃபார்மேஷன் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேஸை டீகேஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் தான் இந்த டீகேசிங் ப்ராசஸ் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு டிஹேரியேஷன் இப்போது பாய்லர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இரியேஷன் டீஹெரியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க டீஹெரியேடர்ஸ்னா ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுறது அந்த ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுற மாதிரி கான்செப்ட் தான் டிகேசிங் பண்ணுவாங்க டீகேசிங் பண்ண வாட்டர் வந்து பியூர் வாட்டர் ஹெச்டூ ஹெச் டுஓ எடுத்து வந்து சால்ஸ் இல்லாத டிமினரலைஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க மினரல்ஸ் இல்லாத இது வந்து நம்ம பாய்லர்ஸ்கோ இல்லாட்டி சில்லர்ஸ்கோ வேம்ஸ்கோ யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இதுதான் ஒரு பேசிக்ஸ் ஆஃப் டி மினரலைஸ் வாட்டர் ஜஸ்ட்டு சரிங்களா இந்த டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தாதீங்க தேங்க் யூ